கிங்ஸ் நேயர்களுக்கு வந்து திருப்பி வந்து கிங்ஸ் வந்து மிகப்பெரிய என்னை லெவலில் பெரிய அத்தியாயத்துக்கு நீங்கள் கொண்டு போனதுனால எல்லா வீடியோவும் வந்து எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. எதுவுமே டிக்கெட்டே கிடைக்காத நிலைக்கு தான் எல்லாருமே மக்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து எல்லா பக்கமும் வந்து என்னுடைய பாடங்கள் வந்து உண்மைங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு பெரிய உண்மை இருக்கிறதுக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் நானும் வந்து உங்களுக்கு உங்களை எந்த அளவுக்கு என்னை கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து என்னுடைய பாடங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக விவர ரொம்ப அக்யூரட்டாக போயிட்டு இருக்கேன். உண்மையான பாடமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து எல்லாருமே பார்த்து இந்த அளவுக்கு வந்து பெரிய புகழை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு வந்து எல்லா நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நன்றியை சொல்லி இப்போ ஜென்ஸ் பேண்ட்டு எப்படி அளவெடுக்க போகிறோம், ஜென்ஸ் பேண்ட்டு எப்படி வெட்ட போகிறோம், எப்படி தச்சு வந்து டெமோ பார்க்க போகிறோங்கிறத காட்ட போகிறேன். அது உள்ளேயும் பெரட்டி காட்ட போகிறேன். எந்தளவுக்கு டிக்கெட் பாயிண்ட் வைக்கணும், கிராஸ் பாயிண்ட் வைக்கணும், கட் பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் எப்படின்னா அளவெடுக்கு முறையை தெரிஞ்சுக்கிட்டேன், வெட்டு முறை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் தக்கி முறைக்கு நான் வீடியோ கொடுக்க போகிறேன். அப்புறம் இதுக்கு மேலே ஒரு ரகசியம் உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து உங்கள் கடையில் வந்து நீங்கள் பெருசாக போகிறதுக்கு இன்னொரு ரகசியமும் வேணும். அது வந்து எனக்கு அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு அது அதிசயம் வேணும். அது இருந்தால் நீங்கள் நிச்சயம் வந்து இவ்வளோ தான் வெட்டினாலும் தச்சாலும் ஒரு விஷயத்தை நோக்கி போனீங்கன்னா வாடிக்கையாளர்கள்ட்ட பணம் கொடுக்கணும்னா ஒரு விஷயம் வேணும். அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சே தீரணும். அந்த ரகசியத்தை இப்போ நான் இதில் சொல்ல போகிறேன். அடுத்த வந்து என்னுடைய 24 வகையான ஜாக்கெட்லையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய வந்து பேட்ச் ஒர்க் மாடலையும் இந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் இதெல்லாம் நகர்த்தி வெட்டு முறை தெரிஞ்சுக்கிங்க, அளவெடுக்கு முறையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, தக்கி முறையும் தெரிஞ்ச போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ளே போனீங்கன்னா அது என்ன என்ன இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் ரகசியம் தெரிஞ்சுட்டா நம்ம பணத்தை வாங்கி நம்ம கல்லாப்பட்டியை விட்டு போகாத அளவுக்கு ஒரு ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் மூணாவது ஸ்டாருக்கு போக போகிறோம், அடுத்து சூப்பர் ஸ்டாரே மாற்ற போகிறோங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சூப்பர் ஸ்டாரை சொல்கிறேன்னா அவர் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் பண்ணுறதுனால தான் அவர் பெரிய விஷயமா போகிறார். அவர் என்ன பண்ணார், கடைசியாக ஒரு விஷயத்தை பண்ணி அவர் ஒரு பெரிய குருவிட்ட போனார். குருவிட்ட போனவொடனே என்ன நடந்துச்சுன்னா பெரிய அத்தியாயத்துக்கு அவருடைய அதுக்கப்புறம் அவர் வெளியிட்ட அத்தனை படங்களும் வெள்ளி உலாவைக்கு தான் தந்தது. அவர் படம்னு போட்டுட்டாவே அதிகமாக பணத்தை கொடுத்து வாங்கி அந்த பணம் வந்து ரிலீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா அவர் அப்போ ஒரு குருவை வந்து எவ்வளோ தூரம் மதித்து அவர் குருவுக்குள்ளே போனார், குருவை தேடி போனதுனால அவர் கிடைச்சது என்ன பெரிய புகழ். அது மாதிரி 18 கோயில்களும் குருவால் உருவாக்கப்பட்டது கோயில் தான். அந்த கோயில் அந்த 18 கோயிலும் அழிக்கவே முடியாது. அதனால எல்லாரும் என்ன செய்வோன்னா இதில் ஒரு சங்கல்பம் இந்த யூடியூப்பில் வந்து என்னை நோக்கி எல்லோரும் வரீங்க, நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் பண்ணிக்கிட்டு தான் நம்ம போகிறோம். இந்த போகிற ஜேர்னிங் வந்து கரெக்டாக போகணுங்கிறதுக்காக அடுத்தது நீங்கள் பணத்தை உங்க கல்லாப்பட்டியிலேருந்து போகாததுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். இதை எல்லாருமே வந்து நான் சொல்கிறத வந்து சரியாக பண்ணி பாருங்க. நிச்சயமாக வந்து உங்கள் கடை வந்து நிறைவாக இருக்கும். காசு பணத்தை பணம் வந்து உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒரு ரகசியம். இந்த பணத்தை சொல்கிறேன் எப்படி அவர் வந்து திரையுலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய யாருன்னா அவர் தான் வாங்குறாரு. அதே மாதிரி நீங்களும் அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். இதை எல்லாருமே கவனமாக கேளுங்கள், எல்லாருமே கவனமாக கேளுங்க. இந்த இது வந்து முக்கியமான கட்டம். இந்த கட்டத்தை எப்படி தள்ளி தள்ளி சொல்லி பார்த்துடாதீங்க. அது உடனே நீங்கள் உடனே வெட்டு முறைக்கு போயிடாதீங்க. இந்த இதை எல்லாரும் கவனிங்க. அது மாதிரி நம்மளாம் தைக்கிறோம், எல்லாமே கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நம்மள்ட்ட தைக்கிறவங்களாம் யார் தைக்கிறா, ஒரு கல்யாணத்துக்கு தைக்கிறாங்க, ஒரு வெளியூருக்கு போகணுன்னு தைக்கிறாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தைக்கிறோம், ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைக்கு தைக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தச்சு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்களுக்கு தான் தைக்கிறோம். விழாக்களை நோக்கி தான் நம்ம தச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ விழாக்களுக்கு தைக்கிற அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்தவங்க பாருங்க, பெரிய உயர்வு சார்ந்தவங்க. அதனால எல்லா ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது அவங்கள வந்து வாழ்த்தி கொடுங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை வாழ்த்தி கொடுங்க. இப்போ தமிழில் இருக்கிறவங்க நம்ம இந்துக்கள்லாம் வாழ்க வளமுடன் சொல்கிறோம், முஸ்லீம்ங்க அவங்களுடைய அல்லான்னு சொல்லி அல்லாவை வாழ்த்தி கொடுங்க, கிறிஸ்டின் வந்து கிறிஸ்டின் இயேசுவே அவர்கள்ட்டு வாழ்த்தி கொடுங்க. வாழ்த்தி கொடுத்து பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு போய் அவங்க மேனியில் இருக்க மேனியில் போடும்போது அந்த ட்ரெஸ்ஸு நல்லதாகவே காட்டும். அவன் நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் கடவுள் அங்க போய் உட்கார்ந்துட்டார். நம்ம யாருக்கு தச்சு கொடுத்தோம், கடவுளுக்கு தச்சு கொடுத்தோம். அந்த கடவுளுக்கு தச்சு கொடுத்த ட்ரெஸ் என்ன நடக்கணும், நீங்க வாழ்த்தி கொடுத்தோன்ன எப்படிப்பட்ட வாழ்த்து வாழ்த்துறீங்க, வாழ்க வளமுடன் அப்படி வாழ்த்தி கொடுத்தோன்ன அந்த ட்ரெஸ் அவங்க போய் உடம்புல படும்போது ட்ரெஸ் பர்ஃபெக்டா இருக்கும். அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. அப்ப வாழ்த்தி கொடுத்த காசு யார், இறைவனே வாழ்த்தி உங்கள்ட்ட பணம் தராரு. பணம் கொடுக்கும் போது அந்த கல்லாப்பட்டியில இருந்து உங்க பணம் போகாது. நீங்க இன்னும் வீடு வாசல் எல்லாம் உங்க பையன்லாம் படிக்க வச்சு பெரிய அளவுக்கு போற மாதிரி இந்த நிலை ஏற்படும். இதை எல்லாருமே சங்கல்பம் பண்ணுங்க. சங்கல்பம்னா என்னன்னு தெரியும். குருநாத ஒரு குரு வந்து சங்கல்பம் பண்ண சொல்லுவாரு, இனிமேல் இதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எல்லாரும் பண்ணுங்க. ராஜா இது யார் சொல்றாரு, சூப்பர் சார் சொல்ற மாதிரி உங்கள் தையல் கலைஞன் ராஜா சாரும் சொல்றாரு. எல்லாருமே இதை நோக்கி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கொடுக்கும் போது வாழ்த்தி கொடுங்க. வாழ்த்தி கொடுத்தனா நீங்க வாழப்படுவீர்கள், நீங்க பெருசா வாழ்ந்துருவீங்க.
நீங்க வாழ்த்த 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 உங்க கடையில டெய்லி வாழ்க வளமுடன் ஒரு 1000 தடவை சொல்லுங்க 100 தடவை வாழ்த்தி கொடுங்க வாழ்த்தி வாழ்த்தி உங்க கஸ்டமர்ட்ட குடுத்தி பாருங்க நீங்களும் பெருசா வாழ்ந்துறீங்க எல்லாரும் பெருசா வாழப்படும் இந்த கலையும் வாழப்படும் நீங்களும் வாழப்படுவீர்கள் பாருங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிருக்கேன் எப்படி அவர் வந்து ஒரு விஷயத்துல குரு கிட்ட போய் பெரிய அத்தியாயத்தை அதுக்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாமே வெள்ளிவிழாதான் வெள்ளி விழா படங்களா இருந்தது அதனால அந்த வெள்ளி விழாவை நோக்கி நாம நகர்வோம் வெள்ளி விழானாக்க நம்மள அந்த வெள்ளி சூப்பர் ஸ்டாரா மாதிரி இன்னொரு பவர் எப்படி அதிக சம்பளத்தை வாங்குற அளவுக்கு குரு கிட்ட போன குருவை நேசிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் குரு கிட்ட போய் நேசிச்சு அந்த வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானும் இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லல அவங்க தான் சொல்றாங்க அதை நோக்கி நம்ம நகர போறோம் இந்த அதிஷ்டத்தையும் நீங்க கையில வச்சு கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இது இந்த ரகசியத்தையும் வாழ்த்தி கொடுத்து பாருங்க நீங்க வாழ்ந்துருவீங்க வாழ்த்த வாழ்த்த அவரும் வாழ்வாங்க கஸ்டமரும் வாழ்வாங்க நம்மளும் வாழ்வோம் கஸ்டமர் கொடுக்குற பணத்தை வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கஸ்டமரை வாழ்த்துங்கள் நீங்க பெரிய அத்தியாயத்துக்கு செல்வீங்க உங்கள் கல்லாப்பட்டியில் இருக்கிற பணம் வெளியே போகவே போகாது இறைவன் அந்த பணத்தை வந்து சரியான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவார் வாருங்கள் இந்த ஜென்ஸ் பேண்ட் விட்டும் பயிற்சிக்குள்ள செல்ல போறோம் இதுவரைக்கும் நீங்க ஜென்ஸ் அளவெடுக்க முறையை நீங்க பார்த்ததுல ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இப்ப இந்த அத்தியாயம் இருக்குன்னா அதை விட டெரிபுல்லா நான் போட்டேன் டெரிபுல்லா இப்ப காட்ட போறேன் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தள்ளி தள்ளி பாத்துறாதீங்க இது முக்கியமான விஷயம் ஜென்ஸ் பேண்ட் அளவெடுக்குவது எப்படி ஒரு 2 அளவு போட்டு 3 அளவு வச்சு ஜென்ஸ் பேண்ட் வெட்டாதீங்க நான் சொல்ற மாதிரி அளவெடுத்து நீங்க வெட்டி பாருங்க மிகப்பெரிய வெட்டியாளராக மாறி விடுவீர்கள் நான் சொன்ன ரகசியம் கடைசி ரகசியம் இது கடையில் எப்படி அடுத்தது வாடிக்கையாளரை இறைவனாக மாத்தினீங்கன்னா நீங்க பெரிய லெவலுக்கு போயிருவீங்க வாருங்கள் இந்த வெட்டும் பேச்சுக்கு செல்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டும் பேச்சுக்கு ஜென்ஸ் பேண்ட் வெட்டும் இப்ப வந்து பேண்ட் அளவெடுக்கு முறைக்கு போறோம் எல்லாருமே ஜென்ஸ் கடை வச்சிருக்கவங்களும் லேடிஸும் வந்து பேண்ட் தைக்க முடியும் ஆனா அது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் வேணாம் அந்த பேண்ட்டுக்குள்ள நீங்க போக வேணாம் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம் அதை பத்தி ட்ரை பண்றதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல இப்போ ஜென்ஸ் கடை வச்சிருக்கவங்களா இதை பாருங்க ரொம்ப வந்து டெரிபுளா இருக்கும் நீங்க அளவெடுக்கிறதுக்கு நான் அளவெடுக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லுங்க இப்ப பேண்ட்டுக்கு அளவெடுக்கிறது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 அளவு பேண்ட்டுக்கு வேணும் அவசியம் வேணும் இப்ப அளவெடுக்க போறோம் எல்லாரும் அளவெடுக்க முறைக்கு போறோம் எல்லாரும் பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உயரம் எப்படி பேண்ட்டுக்கு அளவெடுக்கிறது இப்ப ஒரு கஸ்டமர் வராங்க அவங்க எங்க போடுறாங்கன்னு முதல்ல கேட்டுங்க இடுப்புல போடுறாங்களா இல்ல இறக்கி போடுறாங்களா மேல ஏத்தி போடுவாங்களான்னு முதல்ல கேட்கணும் முதல்ல கஸ்டமர் வந்து பெல்ட் போட்டுருந்தாங்கன்னா பெல்ட்டை கழட்டி எடுத்துருங்க பெல்ட் இருக்க கூடாது எப்பவுமே பெல்ட்டை வச்சுட்டு பேண்ட் எடுக்க கூடாது இப்ப உயரம் நான் எடுக்க போறேன் உயரம் எங்க எடுக்கணும்னா கரெக்டா இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த இடத்துல டேப்பை வச்சுட்டு கரெக்டா கீழே லென்த்துக்கு போயிருங்க கீழே எவ்வளவு கேட்கறாங்களோ அவங்களுடைய பாதத்துக்கு மேல வச்சு பாருங்க சில பேர் வந்து நான் ஷூ போடுவேன்னா கீழே போயிருங்க தர வரைக்கும் போயிட்டு இதோட உயரம் வந்து 40.5 இப்ப இந்த பேண்டோட உயரம் வந்து கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ கரெக்டா உயரம் என்ன கேட்கறாங்களோ அதுக்குள்ள போயிருங்க அதுக்குள்ள போய் கஸ்டமர் திருப்திக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க ஒன்னு தர வரைக்கும் கேட்டா தர வரைக்கும் எடுங்க மேல கேட்டா எடுங்க இந்த பேண்டோட உயரம் வந்து 40.5 நான் எடுத்திருக்கேன் H 40.5 அடுத்தது இடுப்பு வந்து எந்த இடத்துல கீழே இறக்கி போறாங்களா மேல இறக்கி போறாங்களான்னு கேட்டுக்கோங்க இடுப்பு நம்ம எடுக்க போறோம் கரெக்டா இடுப்பு எடுக்க போறேன் இடுப்பை கரெக்டா இங்க வச்சுட்டு ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி வந்துருங்க கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டா அரைஞ்சு லூஸ் வச்சு எடுத்துருங்க அரைஞ்சு கரெக்டா இந்த இடத்துல பிடிச்சிட்டு அரைஞ்சு லூஸ் வச்சு எடுத்துருங்க இந்த பேண்டோட நிலை வந்து 34.5 நான் எடுத்திருக்கேன் 34.5 இங்க இருக்கு அடுத்தது சீட்டோட அளவு சீட்டு வந்து இப்ப நான் வந்து பொம்மையில காட்டுறதுனால சீட் எடுக்க முடியாது கரெக்டா இந்த ஜிப் இருக்கு பாருங்க இந்த ஜிப்பு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு மேல அரைஞ்சு மேல ஏத்திக்கோங்க அரைஞ்சு மேல ஏத்தி சீட் எடுங்க கரெக்டா இந்த இடத்துல எடுத்துங்க கரெக்டா இந்த ஜிப்புக்கு மேல அரைஞ்சு மேல ஏத்துங்க இப்ப சீட்டு வந்து 39.5 கரெக்டா இதுக்கு நேரா சீட் எடுத்துருங்க அதுக்கு அடுத்து சீட் எடுத்துட்டோம் 39.5 அதுக்கப்புறம் அண்டர் லெங்க் வந்து கரெக்டா இந்த ஜிப்பு எங்க வச்சிருக்காங்களோ அது உள்ள வச்சு டேப்பை இப்படி வச்சிருங்க ஒண்ணு இப்படி எடுக்க தெரிஞ்சா எடுங்க இல்லைனாக்கா டேப்பை இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த குச்சி மாதிரி இருக்கும் அதை வச்சுட்டு கரெக்டா உள்ள வச்சுட்டு கரெக்டா கீழே வந்துருங்க இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க லைட்டா பிடிச்சிட்டு இந்த இடத்துல பிடிச்சிட்டு அப்படியே வந்துருங்க இந்த பேண்ட் அண்டர் லெங்க்ங்கிறது உள் சைடு எடுக்கணும் இப்ப பேண்டோட இது 30.5 அண்டர் லெங்க் எடுத்துருக்கேன் இப்ப பாட்டம் கஸ்டமர் எந்த அளவுக்கு பாட்டம் கேட்கறாங்கன்னு பாத்துட்டு கீழே போய் அவங்களோட அளவை பார்த்துட்டு இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல எடுத்துருங்க இந்த இடத்துல பாட்டம் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டா இந்த பாட்டம் லூஸ் வந்து கரெக்டா எடுத்துருங்க பாட்டம் கீழே கஸ்டமர் ஒருத்தவங்க 16 கேட்பாங்க ஒருத்தவங்க 20 கேட்பாங்க ஒருத்தவங்க 15 கேட்பாங்க அவங்க என்ன பேண்ட் போட்டாரோ கஸ்டமர் வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்குள்ள போயிருங்க இது பாட்டம் கடைசி அளவு பாட்டம் அடுத்தது பாட்டம் எடுத்துட்டோம் பாட்டம் 16.5 அடுத்தது வந்து முட்டி
ஒரு கஸ்டமருக்கு வந்து முட்டி எங்க இருக்குன்னு இப்படி தொட்டு பாத்துக்கங்க. அந்த முட்டிக்கு நேரா டேப் வச்சு அந்த முட்டிக்கு நேரா வந்து நான் அளவு கொடுத்த முட்டி இருந்த இதுக்கு நேரா அளவு எடுத்துட்டு இப்படி இருங்க. இது இங்க எவ்வளவு வருதுங்கிறத இப்படி பாத்துங்க. முட்டி இங்க இருக்கும் அழுத்தி கையில பாத்துங்க. முட்டி இங்க இருக்கிறத பாத்துட்டு இங்க அளவு எடுத்துங்க. இப்போ முட்டியோட அளவு 20 அரை. அடுத்தது தொடலூஸ். தொடலூஸ் எங்க இருக்குன்னா கரெக்டா அந்த பொந்தில் முடியிற இடத்துல கரெக்டா டேப் இங்க வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு கரெக்டா இந்த இடத்த இழுத்து வச்சு இந்த இடத்த இழுத்து வச்சுட்டு இப்படி எடுத்துருங்க. இதுதான் தொடலூசு. தொடலூசு வந்து இதுக்கு நான் எடுத்திருக்கிறது எவ்வளோனாக்கா இந்த இடத்துல கரெக்டாக அந்த பொந்தில் ரவுண்டு கரெக்டாக முடிகிற இடத்துல தொடலூசு. இப்போ தொடலூசு வந்து 26. இப்போ ஆஃப் சீட் எடுக்கணும். ஆஃப் சீட் எப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துல ஜிப்பில் எடுத்துட்டு இந்த ரவுண்டை வந்து பின்னாடி வந்து பின்னாடி ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த ஜிப்பில் இருந்து பின்னாடி பின்னாடி சீட்டில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்ட் வரைக்கும் ஆஃப் சீட்டுன்னு கணக்கு. அது வந்து 20 1/4. 20 1/4 நம்ம எடுத்துடுறோம். எடுத்த பிறகு அப்புறம் வந்து எல்லாமே நம்ம அளவு எடுத்துட்டோம். அப்புறம் வாடிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட் கஸ்டமர் கேட்டிருப்பாங்க, கிராஸ் பாய்டு கேட்டிருப்பாங்க, கட் பாய்டு கேட்டிருப்பாங்க. ஸ்கூல் யூனிஃபார்முக்கு ஃப்ளீட் கிடையாது. ஃப்ளீட் இல்லாத தான் பேண்ட் போடுவாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மு பெரிய பெல்ட்டு. ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறது பெரிய பெல்ட்டு. டிக்கெட் பாய்ட்டு எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இது அதை எல்லாத்தையும் காட்ட போகிறேன். இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து ஜிப்பு வச்சுருக்கோம். ஃப்ரெண்டில் வந்து ஜிப்பு. இந்த இடத்துல ரெண்டு ஐ கட்டியிருப்போம், ரெண்டு ஊக்கு கட்டியிருக்கோம். ஃபினிஷிங்காக இருக்குது, எல்லாமே ஃபினிஷிங்காக பண்ணியிருப்பேன். இப்போ வந்து உள்ளே நான் பரட்டி காட்டுவேன். இப்போ வந்து கிராஸ் பாய்ட்டு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. கிராஸ் பாய்ட்டு எப்படி போட்டிருக்கேன். இப்போ ஜிப்பு நான் லாக் பண்ணிட்டேன், ரெண்டு ஊக் பண்ணிட்டேன். இப்போ கிராஸ் பாய்ட்டு இங்கே போட்டிருக்கோம். பாக்கெட் வந்து கிராஸ் பாய்ட்டு இங்கே நான் போட்டிருக்கேன். பாக்கெட் வந்து உள்ளே வந்து கிராஸ் பாய்ட்டு போட்டிருக்கோம். இது வந்து கரெக்டாக இந்த அளவு தான் சீட்டில் வந்து 4:1 இருக்கணும். அந்த சீட்டு இங்கே இங்கேருந்து இடுப்பால் தான் இந்த என்ன கணக்கு இருக்குமோன்னு வந்து லூப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெல்ட் லூப் வந்து பெரிய லூப்பாக இருக்கும். இப்போ பின்னாடி கட் பாய்ட்டு காட்ட போகிறேன். கட் பாய்ட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தூரமாக இப்போ கட் பாயிட்டு இது பார்த்தீங்கன்னா கட் பாயிட்டு இங்கே இருக்கும். கட் பாயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக நான் வச்சுருக்கேன். கட் பாயிட்டு வச்சுருக்கேன். என் கடை லேபிள் இருக்கும், கிங்ஸ்னு லேபிள் வச்சிருப்பேன். இதெல்லாம் வச்சு தான் கஸ்டமர் வின் பண்ணாங்கன்னா என்னோட பேரோட தான் அவங்க வின் பண்ணுவாங்க. லூப்பு பெரிய லூப் வச்சுருக்கோம், எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நாங்கள் உள்ளே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒட்டி தையல் போட்டிருப்பாங்க. அடிங்காலில் எப்படி பண்ண போகிறேங்கிறத அப்புறம் திருப்பி பேண்ட்டை வந்து திருப்பி காட்ட போகிறேன். இப்போ ஜென்ஸ் பேண்ட் வெட்ட போகிறோம். எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். உயரம் 40 1/4. உயரம் 40 1/4 எடுத்துருக்கோம். உயரம் 40 1/4க்கு கரெக்டாக இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக இங்கே ஒரு கோடு மேலே வந்து ஒரு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ உயரத்தில் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேண்டாக இருந்தாலும் 1 இன்ச். எனக்கு 1.5 இன்ச் பட்டி வரனால 6 இன்ச் போக 1 இன்ச் மைனஸ்ஸு. 40 1/4 வச்சுட்டேன். 2 இன்ச் பட்டிக்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது அடிங்கால். அடிங்கால் 30 1/2 இருக்கு. அடிங்கால் 30 1/2 30 1/4 இன்ச் சேர்த்து 30 1/4 வச்சுக்கோங்க. அடிங்கால் 30 1/4 30 1/4. இதில் பாதி இந்த அடிங்கால் என்ன பாதி இருக்கோ 15 1/2 வச்சுட்டு 4 இன்ச் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. 4 இன்ச் மேலே ஏற்றி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நேராக எல்லாத்துக்கும் நேராக கோடு போட்டுருவோம். எல்லாமே கோடு கரெக்டாக போடணும். இது வந்து பாட்டம். இது ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக இருக்கணும். கோடு போட்டுட்டேன். இது வந்து மேலே இடுப்பு. இது வந்து சீட்டோட அளவு, அதாவது அண்டர் லெங்கோட அளவு. இது முட்டியோட அளவு. இது பாட்டத்தோட அளவு. இப்போ வந்து இது இது வந்து மேலே இருக்கிறது இடுப்பு. இதுக்கு சீட்டு, இது முட்டி, இது பாட்டம். இது வந்து இடுப்புக்கிறது வந்து வெஸ்ட்டு. இது வந்து சீட்டோட அளவு. இது வந்து முட்டி முட்டியோட அளவு. முட்டியில் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த முட்டியோட அளவு. இது பாட்டம். இப்போ எல்லாமே எழுதிட்டேன். இப்போ சீட்டோட அளவு வைக்க போகிறேன். இங்கே இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பேண்ட்டை வந்து வெட்டும் போது இந்த மாதிரி துணி மடித்து போதுங்க. இப்போ ரெண்டு பேண்ட் இது, ரெண்டு பேண்ட்டை நான் வெட்டுறேன். ஒரு பையனுக்கு எப்போவுமே 3 பேண்ட் கொடுப்பாங்க. அந்த கலரில் ரெண்டையும் ஒரு ஒயிட்டில் ஒரு பேண்ட் கொடுப்பாங்க. எப்போவுமே ஒரு யூனிஃபார்ம் வந்தால் 3 3 பேண்ட்டு தான் வரும். ரெண்டு கலர் ஒரு ஒயிட்டு வரும். இப்போ அதை நோக்கி நம்ம நகர போகிறோம். இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்னாக்கா இந்த ஒயிட்டில் ஒன்று, பச்சை அந்த கலரில் ரெண்டு கொடுப்பாங்க. ஏன்னா கலர் வந்து டெய்லி போடுறதும் யூனிஃபார்ம் வந்து இது புதன்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. அதனால ஒயிட்டு கொடுப்பாங்க. இப்போ இதை நோக்கி நகர போகிறோம். இப்போ பாருங்கள் சீட்டோட அளவு போங்க. சீட்டுக்கு வந்து இந்த பக்கம் தான் கரை கரை பக்கம் தான் நீங்கள் டிசியாக போடணும். எதுக்குன்னா அந்த கரைப்பக்கம் போட்டதுனால கிரீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். கிரீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இந்த பக்கம் போடாதீங்க, உள் வாங்கும். இது உள் வாங்காது. கரை வந்து வெளிப்பக்கம் தான் தள்ளணும். வெளிப்பக்கம் கிரீஸ் அழகாக நிப்பாட்டும். இப்போ வந்து இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ 38 இன்ச். இப்போ சீட்டோட 39. இங்கே 1 1/4 வச்சுக்கோங்க. இந்த பொந்தில் ரவுண்டுக்காக 1 1/4 வைக்க சொல்கிறேன். இது வந்து ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டு. இப்போ 39 சீட்டு. 39னாக்கா 9 1/4. 9 1/4 ப்ளஸ் வந்து 1 1/4 சேர்த்துங்க. அப்போ ஏதாச்சு 10 1/2 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ இதுக்கு இதுக்கு 10 1/2 ஒரு 10 1/2
ஒரு 1.5 சேர்த்தீங்கனாக்கா 12.5 12.5க்கு சென்டர் கண்டுபிடிக்க போறோம் 6 ஒரு புள்ளி 6 ஒரு புள்ளி வச்சிருவோம் வச்சிட்டேன் இப்போ வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து 7.5 இங்க இருந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் சென்டர் இங்க என்ன சென்டர் இருக்குன்னு பார்க்கணும் கரெக்ட்டா 7.5 இருக்கு இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும் 7.5 இருக்கு கரெக்ட்டா 7.5 மார்க் பண்ணிரணும் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் கோட் போடணும் சென்டர் கோட் போடாம வெட்ட கூடாது இது வந்து டிப்ளமோ மாஸ்டர் டிசைனர் கட்டிங் சென்டர் கோட் போட்டு தான் பேண்ட் வெட்டணும் கோடு போடாம வெட்ட கூடாது வெட்டினா அந்த பேண்ட் வந்து அழகு இருக்காது கரெக்ட்டா அந்த கோட்ல தான் கிரீஸ் வரணும் கிரீஸ் வரதுக்கு அந்த கோட்ல தான் கரெக்ட்டா மார்க்கிங் வரணும் அயன் பண்ணாலும் இந்த கோட்ல தான் வரணும் இப்போ வந்து சென்டர் கோட் போட்டுட்டோம் சென்டர் கோட் இந்த எதுக்குன்னா சென்டர் கோட் எதுக்குன்னா கரெக்ட்டா கிரீஸ் அயன் பண்ணா கரெக்ட்டா அந்த சென்டர் கோட்ல தான் அயனிங் கரெக்ட்டா வரணும் அப்பதான் உள் வாங்காம கரெக்ட்டா உள் அழகா நிக்கும் இப்போ பாட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாட்டம் 16.5 இப்போ 16.5னாக்க 8.5 இதோட அரைஞ்சு பிளஸ் பண்ணிக்கங்க அப்ப 8.75 8.75 அரைஞ்சு பிளஸ் பண்ணி 8.75 வச்சுக்கோங்க 8.75 இங்கிட்டு 4.25 ஒரு புள்ளி இங்கிட்டு 4.25 ஒரு புள்ளி 8.75 வச்சுட்டோம் எல்லாமே நான் அளவு எடுத்திருப்பேன் பக்காவா இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் அதுல பாக்கோம் இது 2 இன்ச்சு இது 2 இன்ச்சு பட்டி மடிக்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கோங்க வளர்ந்தா வந்து அதிகமா பண்றதுக்காக சின்ன பட்டியா வைக்காதீங்க டபுள் பட்டி மடிச்சுட்டு வச்சுக்கலாம் ஏன்னா வளருவாங்க வளரும் போது ஸ்கூல் யூனிஃபார்முக்குலாம் நம்ம அதிகமா வச்சு கொஞ்சம் பெருசா வச்சுதான் காட்டணும் அதுக்கடுத்து 20.5 முட்டி வந்து 20.5 எடுத்திருக்கோம் 20.5னா 10.5 10.5ல அரைஞ்சு பிளஸ் பண்ணிக்கோங்க 10.75 10.75ல இங்கிட்டு 5.25 ஒரு புள்ளி இந்த பக்கம் 5.25 ஒரு புள்ளி வச்சிடணும் எல்லாமே நான் அளவு பக்காவா எடுத்திருப்பேன் அந்த அளவு பிரகாரம் கால் கழிஞ்சு சேர்த்து வேண்டியதான் இப்ப இங்க போட்டுட்டேன் இங்க மார்க் போட்டேன் இங்க மார்க் போட்டேன் இப்ப இடுப்புக்கு போயிருவோம் இடுப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 1.75க்கும் இந்த 1.75 என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே இங்க ஒரு 4.5 இருக்கிறோம் இங்க 4.5 வச்சு மார்க் பண்ணிருக்கேன் மார்க் பண்ணி நேரா ஒரு கோடு போட்டுட்டு இப்ப இடுப்புக்கு போயிட்டு இடுப்புல இருந்து வருவோம் இடுப்பு வந்து 34.5 34.5 வச்சுங்க அப்ப 34 8.5 பிளஸ் நீங்க எவ்வளவு தைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுங்க 3/4 கூட்டிக்குங்க 8.75 வந்து 9.5 இங்க வச்சிருவோம் எதுக்குன்னா இங்க இங்க 5 தப்பாங்க இங்க 6 தப்பாங்க அப்ப 3/4 போயிடும் போயிட்டோம் இப்ப வந்து சீட்டோட அளவு இங்க ஒரு அளவையும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் இதுல இருந்து இது சீட்டு தான் பிரிச்சிருக்கோம் இதையும் இந்த இடத்துலயும் கரெக்டா இருக்கணும் இந்த இடத்துல டைட் பண்ணீங்கன்னா சரியா வராது இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க 3 இன்ச்சு வச்சுட்டு இங்க இருந்து கரெக்டா அப்படி பிடிச்சு பார்த்துட்டு இங்க என்ன பண்றோம் 39 40 இன்ச்சுனே வச்சுக்கோ 10 பிளஸ் ஒரு 10.5 இங்க இந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல இருந்தாதான் ஓகே 10.5 இதுக்கு கரெக்டா மார்க் பண்ணிட்டேன் இப்ப எல்லாமே மார்க்கிங் பண்ண போறேன் எல்லாமே புள்ளி வச்சுட்டு இப்ப மார்க் பண்ண போறேன் இப்ப பாருங்க கோடு வந்து கரெக்டா முட்டிக்கும் பாட்டத்துக்கும் மேல போடுறேன் போட்டேன் இங்கேயும் அழகா போட்டுட்டேன் ஈஸியா வெட்டக்கூடிய விஷயம் எல்லாரும் இது வந்து மாஸ்டர் டிசைனர் கட்டர் இது வரைக்கும் நீங்க பாத்திராத கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இந்த மாதிரிதான் பேண்ட் வெட்டி பழகணும் பேண்ட் இப்படி வெட்டிங்கன்னா நச்சுன்னு போய் பேண்ட் அழகா உட்காரும் இப்ப இந்த ஸ்கேலை வந்து நான் இங்க போட்டிருக்கேன் முட்டிக்கு போட்டிருக்கேன் இப்ப முட்டிக்கு மேல இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும் இந்த பெண்டு ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும் அழகா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வளைக்கணும் கரெக்டா நீங்க இந்த இதுக்கும் முட்டிக்கும் கரெக்டா கொண்டு இப்படி எல்லாமே புள்ளி வச்சுட்டோம் புள்ளி வச்ச பிறகு பாருங்க எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்போம் அது போய் அதாவது போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்த்தோன்னே இது என்ன புதுமையா இருக்குங்கிற மாதிரி இருக்கும் பெரிய புதுமையா இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் அடுத்தது பாருங்க இங்க முட்டியை போட்டேன் இங்க இணைச்சிட்டேன் இப்ப இடுப்பு மேல இருந்து இடுப்புல இருந்து கீழே வர போறேன் இவர் அதெல்லாம் புள்ளி அங்கங்க வச்சிருக்க அந்த புள்ளி வகையெல்லாம் உள்ள வர்றேன் இது ரொம்ப ஈஸியான கட்டிங் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் பேண்ட் வெட்டுறதுக்கு 2 நிமிஷம் நான் பேண்ட் வெட்ட 2 நிமிடம் 2 நிமிஷத்துல பேண்ட் வெட்டிடுவேன் முடிஞ்சு போச்சு எல்லாமே வரைஞ்சிட்ட பாருங்க இப்படியே வரைஞ்சி இப்படியே வந்துட்டேன் இந்த ஸ்கேல் இப்படியே போட்டீங்கன்னா இந்த ஸ்கேல் இப்படியே போடணும் இப்படியே போட்டு இப்படியே வந்து இது வந்து ஜென்ஸ் ஆளுங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஆண்களுக்கு ரொம்ப ஈஸியான கட்டிங் இது இது கமர்சியல் மாஸ்டர் டிசைனர் கட்டிங் இப்போ வந்து இங்க என்ன பண்ணது பொந்தல் ரவுண்டுக்காக இங்க வந்து நான் சீட்டுக்காக 3 இன்ச்சு வச்சேன் இப்போ பொந்தல் ரவுண்டு எங்க இருந்து ஜிப் வைக்க போறாங்கனாக்கா 2.5 மார்க் பண்ணிக்கிறோம் 2.5 மார்க் பண்ணி இது 1.75 இது சீட்டோட அளவு இங்க இருந்து இந்த 2.5 இருந்து கரெக்டா ரவுண்டு இப்படி போடணும் ரவுண்ட் அழகா போடணும் அழகா இப்படி போட்டு ஒரு புள்ளி வந்து வெளியே வந்துடணும் வெளியே வந்துதான் வெட்டணும் இப்போ இந்த மார்க் நான் பண்ணிட்டேன் இப்போ எல்லாமே ஓகே பண்ணிட்டேன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இடுப்பை நான் வச்சுட்டேன் இடுப்பு வந்து 9.5 வச்சிருக்கேன் அரைஞ்சு சேர்த்து சீட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்ன அளவோ அதை விட அரைஞ்சு சேர்த்து வச்சிருக்கேன் இந்த 1.75 வந்து பொது 1.75ங்கிறத எந்த சின்ன பேண்டனா 1.5
38 வரைக்கும் 1.5 40 மேல போனா 2 2 வைக்கணும் அப்படி வச்சு தான் இத வெட்டணும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நிலையில இத வச்சு வெட்டினீங்கனா அந்த ரவுண்ட் பெருசா இருக்கும் அப்புறம் வந்து முட்டி முட்டில அரைஞ்சு ப்ளஸ் பண்ணிக்க என்ன அளவு எடுக்கறோமோ அரைஞ்சு பாட்டத்திலே அரைஞ்சு ப்ளஸ் இது பாட்ட மடிக்கிறதுக்காக 2 இன்ஜ் வெச்சுக்கங்க இப்போ வெட்ட போறோம் ஃப்ரண்ட் டிராயிங் போட்டுட்டேன் ஃப்ரண்ட் டிராயிங் போட்டது எல்லாரும் பாருங்க அழகா போட்டுறேன் இதுதான் கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் பேண்ட் விட்ட 2 நிமிஷம் தான் பேண்ட் விட்டதுக்கு 2 நிமிஷம் போதும் அதுக்கு மேல தேவையே இல்ல இப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது ஒரு புளி கூட வச்சு வெச்சுங்க இது ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் எந்த பேண்டா இருந்தாலும் அந்த மெத்தட்ல தான் வெட்டணும் இந்த இடத்துல வரும்போது லைட்டா கிராஸ் பண்ணிக்கங்க ஏன்னா மடிக்கும்போது அந்த கிராஸ் வரது அது மடிச்சு காட்டுவேன் எதுக்காக அது கிராஸ் விட்டுறேன்னு பாருங்க இந்த இடத்துல வரும்போது நேரா வெட்ட கூடாது இந்த பாட்டத்துல இடத்துல வந்து கரெக்ட்டா அந்த கத்திரிக்கோல் இங்க வச்சுக்கணும் இந்த கத்திரிக்கோல் இந்த இடத்துல கரெக்ட்டா வச்சுக்கணும் வச்சிக்கிட்டு இந்த இடத்துல திருப்பும்போது கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து லைட்டா அப்படி கிராஸ் பண்ணிருங்க கிராஸ் பண்ணிட்டீங்கனா பார்க்க அழகா இருக்கும் இந்த இடத்துல கிராஸ் லைட்டா கிராஸ் பண்ணீங்கனா இப்போ எதுக்காக இந்த இடத்துல கிராஸ் பண்ண சொல்றேனாக்கா மடிக்கும்போது இந்த இடத்துல மடிப்பாங்க இந்த இடத்துல இப்படி பாட்டத்தை இப்படி மடிக்கும்போது இந்த இதுக்கு இந்த இதுக்கு லூஸ் விழக்கூடாது லூஸ் விழாம இருக்கிறதுக்காக லைட்டாக கிராஸ் வைக்கிறோம் கொஞ்சோண்டு கூட இருக்கு அந்த கொஞ்சோண்டு கழிச்சு விட்டுருவோம் அப்போ வந்து லூஸ் கரெக்டாக வரும் பாட்டத்தை மடிக்கும்போது பக்காவாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டுட்டேன் பக்காவாக போட்டுட்டேன் எல்லாமே பாருங்க பக்காவாக இருக்கும் இங்கே பாட்டம் இது முட்டி சீட்டு இடுப்பு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு இப்போ பாக்கெட் வரைய போகிறேன் பாக்கெட் வரையிறது எல்லாரும் பாருங்க பாக்கெட் வந்து எப்படி வரைய போறேன்னு பாருங்க பாக்கெட் இந்த பேண்ட்டுக்கு இந்த பேண்ட்டுக்கு பாக்கெட் வரைய போறோம் இப்போ கிராஸ் பாயிட் இந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க இப்போ வந்து இடுப்பு வந்து கரெக்டாக 8 கால் வச்சுட்டேன் இப்போ பாக்கெட் வரைய போறேன் இங்க இருந்து பாக்கெட்டுக்கு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க 2 இன்ச்சு வச்சுக்கிட்டு இப்போ ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு இந்த இடத்துல எவ்வளோன்னு அளந்து பார்த்துங்க இந்த பக்கம் 6.5 இருக்கு இதோட அரைஞ்சு இப்படி சேர்த்துங்க அரைஞ்சு சேர்த்தா எவ்வளோ வருது 7 வருதா அந்த 7 அப்படியே இங்க வச்சிருங்க 7 இப்படி வச்சுட்டு கரெக்டாக இதுக்கு இதுக்கும் கோடு போட்டுருங்க அவ்வளோ வேலை முடிஞ்சு ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுதான் கிராஸ் பாயிட் இப்போ கிராஸ் பாயிட்டா இப்படி அழகாக வந்து மடிச்சிருவாங்க பாக்கெட் இப்படி வந்துடும் பாக்கெட் உள்ளே போயிடும் பாக்கெட் இப்படி வந்துடும் இப்போ அழகாக வர்க் போய் அர்காத் பண்ணிடுவோம் இங்கே அர்காத்து இது கிராஸ் பாயிட்டுக்கு இது பாக்கெட் மறைச்சிட்டேன் இப்போ ஜிப்புக்கு மார்க் பண்ணணும் ஜிப்பு வந்து இங்கேருந்து இப்படி வருது ரொம்ப சில பேர் இங்கே வச்சுருவாங்க இங்கே வச்சுருவாங்க எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா தப்பாயிரும் ஜிப்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக 2.5 மார்க் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அர்காத்து 2.5 மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஜிப் வைக்கிறதுக்குன்னு இந்த இடத்துல வைக்கணும் கட்டு கட்டுறது ஒரு புள்ளி மேலே ஏற்றி கட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து பேண்ட் எல்லாருமே பேண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நேராக இருக்காது இடுப்பு வந்து கீழே இறங்கி தான் இருக்கும் அதனால இந்த கீழே இறங்குறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 இன்ச்சு இப்படி தட்டி விடணும் இப்படி அழகாக வளைச்சிட்டு இப்போ பாருங்க நான் அழகாக வட்டிடுவேன் முன்னாடி வந்து இறங்கி பின்னாடி ஏறி இருக்கிறதுக்காக ஒரு பெண்டு போடுவேன் இப்படி போடணும் இப்படி வெட்டிட்டீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அழகாக இழுத்து இந்த எதுக்காக இந்த ஃப்ரெண்டு போடுறேன்னா இந்த பேண்ட் வந்து இழுத்து பிடிச்சிக்கும் முன்னாடி வந்து அழகாக இறங்கி இன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டணும் இந்த இடத்துல ஃப்ரெண்டு வந்து இப்படி வெட்டணும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் இங்கே மட்டும் தான் அரைஞ்சு தோண்டணும் தோண்டி விட்டிங்கன்னா அழகாக போய் பேண்ட் உட்காந்துக்கும் இது வந்து ஃப்ரெண்டில் வெட்டுற முறை இது வந்து லோ வேஸ்ட் பேண்டெல்லாம் இப்படி வெட்டினீங்கன்னா அழகாக இருக்கும் வயிறு வந்து இறங்கி மேல் பக்கம் இறங்கி அழகாக இருக்கும் இப்போ எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் அழகாக போட்டுட்டேன் எல்லாமே நீட்டாக இருக்கும் இப்போ பேக் ட்ராயிங் போட்டேன் ஃப்ரெண்ட் ட்ராயிங் பாருங்கள் சுடிதார் எப்படி போடுறேன்னா ஜாயிட் எப்படி போடுறேன்னா அது மாதிரி தான் இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பாக்கெட் வந்து பாக்கெட் போட்டிருக்க பாருங்க பாக்கெட் அழகாக போட்டிருப்பேன் இந்த மாதிரி முறையில் வந்து அழகாக நீங்கள் பண்ணணும் எல்லாமே பக்காவாக இருக்கும் எதுவுமே வந்து மாறாது அழகாக இருக்கும் இதை நோக்கி நம்ம நகருவோம் இப்போ இப்படி தான் இருக்கணும் பேண்ட்டு ட்ராயிங் போட்டு அப்படியே ட்ராயிங் பேசணும் டிராயிங் பேஸ் பக்காவாக இருக்கணும் எதுவுமே தப்பாமல் அழகாக போட்டு கொடுத்தீங்கன்னா தைக்கிறவங்க டக்குன்னு தச்சு கீழே போட்டுருவாங்க இப்போ பேக் வரைய போகிற பேக் விட்டுறதே எல்லாரும் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டு வெட்டிட்டேன் இப்போ துணி எடுக்கிறோம் துணியை வந்து அப்படியே தலைகீழாக போடணும் இப்போ துணி எடுத்துவேன் ஃப்ரெண்டு இப்படி வச்சுருவோம் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் இப்படி தான் வெட்டினேன் இப்படி இந்த பக்கம் வெட்டியிருக்கேன் இப்போ அப்படியே தலைகீழாக இப்படி பெரட்டி இதை அப்படியே இப்படி இப்படி போடுங்க இப்படி போட்டுக்கோங்க மேல் பக்கம் இந்த துணி இந்த பக்கம் வந்துடணும் இந்த பக்கம் இந்த துணி இந்த பக்கம் மேல் பக்கம் வந்துடணும் இது கீழ் பக்கம் போயிடணும் வச்சுட்டேன் இப்போ வந்து ஃப்ரெண்ட் அப்படியே போட்டு பேக் வெட்ட போறேன் இப்போ ஃப்ரெண்டு போட்டேன்
ஃப்ரண்ட் நான் வரையிட்டேன் ஃப்ரண்ட் அழகா போட்டாச்சு இப்போ வர எல்லாமே வந்து கடையில் நடக்கும் ரகசியம் இந்த மாதிரி பேண்ட் வெட்டினா நீ வெட்டியாளராக மாற முடியும் இது கடையில் நடக்கிறது இது கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் டிசைனர் கட்டிங் இது வந்து ரொம்ப ஈஸியான கட்டிங் ஈஸியான கட்டிங்ல அவ்வளவு ரெடிமேட் பெரிய பெரிய கம்பெனிஸ் வெட்டக்கூடிய இந்த கட்டிங் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஜீரோ கம்பெனிக்காரங்க எல்லா கம்பெனிக்காரங்களும் இந்த முறையில தான் வெட்டுறாங்க இது ஃபாரின் கட்டிங் ஃபாரின்ல இப்படிதான் வெட்டுவாங்க ஃபாரின்ல ஒரு பேண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அது பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இங்க வந்து முக்கால் வச்சுக்கோங்க இங்க ஒரு முக்கால் இங்க ஒரு முக்கால் இங்க வந்து இங்க ஸ்ட்ரைட்டா தான் இதெல்லாம் கோடு போடணும் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இங்க வரும்போது என்ன நடக்கும் இந்த அடிங்கால் இப்படி வர்றதுனால இப்படி மேல பண்ணி மேல போயிடும் அதனால இப்படி கிராஸா தான் இந்த இடத்துல கோடு போடணும் இப்படி கிராஸா கோடு போடணும் இங்க வந்து எந்த வகையான விஷயம் கிடையாது இங்க ஒட்டிருங்க கரெக்டா ஒட்டி வச்சிருங்க இது பூரா ஒட்டி வச்சிடலாம் ஏன்னா இங்கிட்டு தேவையில்லை எதுக்காக அந்த முக்கால் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா இது அடிச்சு இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் போயிடும் அது அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றேன் இப்படியே வர்றோம் வந்துட்டோம் வந்துட்டு இப்ப அந்த முக்காலுக்கு முக்காலுக்கு முதல்ல கோடு போடுறோம் முக்காலுக்கு முக்காலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முட்டியில இருந்து பாட்டத்துக்கு கோடு போடுறேன் இது பின்பக்கம் பின்பக்கம் டிராயிங் போடுறேன் இப்படி வந்து இந்த இடத்துல லைட்டா கிராஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது மடிக்கிறதுக்காக கிராஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன் இப்ப வந்து இப்ப இடுப்பு மார்க் பண்ண போறேன் இடுப்பு வந்து நான் 34 இப்ப என்னவோ இப்ப பாருங்க இந்த கட்டிங் இந்த இடத்துல முக்கியமா எல்லாரும் கவனிக்கணும் இந்த இடத்துல 1.5 வச்சிருக்கேனா இங்க வந்து 6 சேர்த்து 2.5 வச்சுக்கோங்க இந்த இடம் 2.5 இப்ப இடுப்பு ஏன்னா நான் உள்ளதான் போட்டு வெட்டுவேன் உள்ள போடும் போது பேண்ட் அப்படி கிராஸா போவோம் கிராஸா போடும்போது சீட்ல போய் அழகா உட்காந்துப்போம் ஏன்னா எல்லாருமே வெளிப்பக்கம் தான் தள்ளுறாங்க வெளிப்பள்ளி வெளிப்பக்கம் தள்ளிங்கன்னா சீட்டே உட்காராது இது வந்து எவ்வளவுதான் டைட்டா இருந்தாலும் பேண்ட் லூஸ் கொடுக்கும் இப்ப இந்த இடத்துல வச்சுட்டோம் இடுப்போட அளவு 34 இன்ச்சு இடுப்பு 8 பிளஸ் வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கணும் 9.5 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா 9.75 வரும் 9.75 வரும் இந்த 9.75 எப்படி வைக்க போறேன்னு பாருங்க இங்க ஒரு 8 திருப்பி ஒரு 1.5 சேர்த்துருவேன் 1.5 சேர்த்துன்னா 9.75 வந்துருச்சு ஓகே இப்போ 9.75 தகுந்த மாதிரி நம்ம டிராயிங் போட போறோம் இப்போ இடுப்பு இங்க வரும்போது இந்த இடத்துல வரும்போது இந்த ஸ்கேலை வந்து இப்படி ரவுண்டு போடுங்க ஸ்ட்ரெயிட் போடாதீங்க டைட் ஆயிரும் அதனால இந்த ரவுண்டை தான் இங்க போடுவேன் கரெக்டா இங்க இந்த ரவுண்டை போடுவேன் போட்டு இந்த கோட்ல சேர்த்துருவேன் கரெக்டா போய் இந்த கோட்ல சேர்ந்துரும் ஓகே ஆயிடுச்சா ஓகே ஆயிடுச்சு இப்ப வந்து அடிங்கால் எவ்வளா தொடலூசு எவ்வளா 26 இங்க அரைஞ்சு விட்டுருங்க இங்க அரைஞ்சு விட்டுருங்க அரைஞ்சு விட்டுட்டோம் அரைஞ்சு விட்டோம்னா இது எவ்வளவு கிடைக்குது 12 கிடைக்குது இப்ப 12 மட்டும் இப்படி பிடிச்சி 26 போனோம் இப்ப 26 இங்க வச்சுட்டேன் முன்னாடி எவ்வளவு இருக்கு அப்படியே டேப்பிளே கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் முன்னாடி வந்து 12.5 இருக்கு முன்னாடி 12.5 பின்னாடி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பின்னாடி வந்து 14.5 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 27 வரும் இப்ப நம்மளுக்கு தேவை வந்து 26 தான் இங்க அரைஞ்சு இங்க காலிஞ்சு இங்க காலிஞ்சு இங்க காலிஞ்சு அரைஞ்சு முன்னாடி போயிருச்சு அதே மாதிரி இங்க காலிஞ்சு போயிருச்சு அரைஞ்சு போயிருச்சு பிளஸ் 1 இன்ச்சு இதுல மைனஸ் பண்ணா 26 கரெக்டா வந்துடும் இப்ப இதுதான் கணக்கு இங்க கால் போயிடும் இங்க கால் போயிடும் ஃப்ரண்ட்ல வந்து இங்க கால் போயிடும் இங்க கால் போயிடும் இதெல்லாம் கழிச்சோம்னா மொத்தம் 27 வருது ரெண்டையும் கூட்டினா அது 1 இன்ச்சு தையலுக்காக போயிடுச்சுன்னா 26 கஸ்டமருக்கு என்னமோ அது அளவு கரெக்டா வந்துடும் 12.5 14.5 ரெண்டையும் கூட்டினா 27 இந்த தையல் இங்க காலிஞ்சு முன்னாடி காலிஞ்சு மொத்தத்துக்கு 1 இன்ச்சு மைனஸ் ஆயிரும் மைனஸ்னா 26 கரெக்டா வந்துடும் இப்ப தொடலூசி எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு பயங்கர ஈஸியா இருக்கும் இப்ப இதுல இருந்து ஸ்கேல இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும் இது வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட் இந்த அடிங்கால வரும்போது இதுதான் போடணும் இப்ப இங்க இருந்து பாருங்க கரெக்டா போடுற பாருங்க கரெக்டா போய் உட்காந்துருச்சு அவ்வளவுதான் திருப்பி ஒரு வாட்டி நான் அளந்து பார்ப்பேன் சரியா இருக்கா தொடலு சரியா இருக்கா ஓகே இப்படி பிடிச்சி பார்ப்பேன் இங்கிட்ட அரைஞ்சு விட்டுட்டு இதையும் அரைஞ்சு விட்டுட்டு பார்ப்பேன் கரெக்டா இருக்கு இப்ப சீட்டு மார்க் பண்ண போறேன் சீட்டு மார்க்கிறதா மார்க் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே நான் சீட்டு எடுத்திருக்கேன் 20.75 எடுத்திருக்கேன் இப்ப 20.75 வந்து நான் வச்சிருவேன் இருந்தாலும் உங்களுக்கு வேற மாதிரி ஒரு பாடத்தை சொல்றேன் நான் வச்ச பிறகு நான் சொல்றேன் எப்படி வைக்கணும்னு இப்ப இங்க இருந்து பிடிச்சி பாக்கணும் இங்க வந்து அரைஞ்சு விட்டுக்கணும் தையலுக்கு விட்டுட்டு கரெக்டா அப்படி வச்சுட்டு இந்த சீட்ல அப்படியே கொண்டு போய் இப்படியே வச்சிடணும் இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ண இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்த விட கால் இந்த பொந்துலோட ரவுண்ட் இருக்கும் அந்த பொந்துலோட ரவுண்ட் வச்சு கால் இஞ்சு கூட வச்சுட்டு இங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா அழகா வந்து இது போயிடும் இப்ப நான் ஏற்கனவே சீட்டு மார்க் பண்ணிட்டேன் இப்ப இங்க 1.5 வைக்கிறோம் இங்க வந்து 8 வைக்கிறோம் 4 1 8 வச்சுட்டு இடுப்பு எப்பவுமே ஃப்ரண்ட் கூட இருக்கணும் பேக் கம்மியா தான் இருக்கணும் இப்ப இதுக்கு இதுக்கு நான் ஸ்கேல் போட போறேன் பேக் மார்க் பண்ணிட்டேன் என்னோடது உள்பக்கம் தான் வரும் வெளிப்பக்கம் வரக்கூடாது வெளிப்பக்கம் வச்சா ரவுண்டு சின்னதா போயிடும் இப்படி போடுறேன்
இந்த டிராயிங் நான் போட்டேன் இப்போ சீட்டோட அளவு இங்க இருக்கு இப்போ டிராயிங் வரைய போறேன் இவ்வளவு பெரிய ரவுண்ட் வேணும் ரவுண்ட் வந்தாதான் அழகா அந்த பேண்ட் போய் உட்காரும் வச்சுட்டேன் மார்க் பண்ணிட்டேன் இப்ப சீட்டு உள்ள போயிருச்சு இப்ப என்ன பண்ண போறேன் இங்க எவ்வளவு இருக்கோ இங்க எவ்வளவு இருக்குங்கறத பாக்கணும் ஒன்பதரை ஒன்பதரை அழகா இங்க மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டேன் இப்ப ஒன்பதரை இங்க இருக்கிற இந்த ஒன்பதரை இங்க வேணும் இந்த ஒன்பதரை மார்க் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒன்னே முக்கால் இஞ்சி மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் ஒன்னே முக்கால் இஞ்சி மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கு இதுக்கும் கோடு போடணும் முன்னாடி இறங்கி பின்னாடி ஏறிதான் இருக்கணும் கம்மியா இருக்க கூடாது இது ஒன்பதரை இந்த இடம் ஒன்னே முக்கால் கூட போடணும் இதை விட ஒன்னே முக்கால் கூட போயிடணும் போயிடுறோம் இப்ப என்ன பண்ண போறோம்னாக்கா இது வந்து இங்கதான் தப்பாங்க இப்படியே தப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா லூஸ் பண்றதுக்காக கஸ்டமர் வந்து சீட்டு லூஸா போயிடுச்சுன்னா என்ன டைட்டா போச்சுன்னா லூஸ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு துணி வைக்கிறேன் இது எக்ஸ்ட்ரா துணி இதுல தப்பாங்க இது மடிச்சு வச்சு பிராண்டை தச்சிருவாங்க அது பேண்ட் வெட்டுறது உள்ளேயும் நான் டெமோ காமிப்பேன் உங்களுக்கு அழகா டெமோ காமிப்பேன் டெமோ காமிக்கிறது எல்லாம் பாருங்க இப்ப நான் பேக்கும் வரைஞ்சிட்டேன் பேக்கை எல்லாரும் பாருங்க ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பேக்கும் வரைஞ்சிட்டேன் இப்ப பேக்கை தனியா வெட்டி காட்ட போறேன் தனியா வெட்டி கட் பாயிண்ட் வரைஞ்சி காட்ட போறேன் கிராஸ் பாயிண்ட் போட்டுட்டா இப்ப கட் பாயிண்ட் வெட்டுறத காட்ட போறேன் இப்ப இங்க இருந்து இப்ப நேரம் மேல தூக்கி வெட்டுங்க மேலதான் தூக்கணும் அப்பதான் பேண்ட் அழகா இருக்கும் கீழே இறங்கி மேல பேண்ட் ஏறி இருக்கணும் இந்த இடத்துல ரொம்ப இப்படி கிராஸ் பண்ணிருங்க கிராஸ் பண்ணி இப்ப நான் வெட்டுறது வந்து உள்ள துணி வச்சு வெட்டுறேன் இங்கதான் தப்பாங்க இப்ப எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டுறேன் எல்லாரும் கூடுதலா ஒட்டி வெட்டிடாதீங்க அவங்க லூசிஸ் ஒரு நாலஞ்சு அஞ்சு லூஸ் பண்ணா லூஸ் பண்ணிக்குவாங்க எல்லாருமே இந்த இடத்தையும் அதே மாதிரி தான் ஒட்டி வெட்டுவீங்க ஒட்டி வெட்டிட்டு டக்குன்னு தைக்க அப்படி பண்ணாதீங்க இங்க லூ இங்க துணி வைக்கணும் துணி வச்சா நாளைக்கு அவங்க ஏதாவது பெரு தொடையில டைட்டா பண்ணா லூஸ் பண்றதுதான் துணி வைக்கணும் துணி வச்சுதான் வெட்டுவேன் துணி வச்சுதான் வெட்டுவேன் துணி வைக்காம வெட்டக்கூடாது இந்த இடத்துல துணி வச்சு வெட்டினீங்கன்னா நாளை லூஸ் பண்ணிக்கலாம் அவங்க இது கடையில் வெட்டும் ரகசியம் இந்த மாதிரி தான் பேண்ட் வெட்டி பழகணும் பேண்ட் வெட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் இப்படி தான் வெட்டணும் இப்போ இது வரைக்கும் வெட்டிட்டேன் இங்கே வந்தோடனே லைட்டாக பெண்டு பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிங்கிற அழகாக போவோம் இங்கே ஒரு அர்த்தாத் பண்ணிடுவோம் அர்த்தாத் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த இடத்துல இது வந்து ஒட்டி தான் வரணும் இந்த பக்கம் தள்ளி போகக்கூடாது ஒட்டி தான் வச்சுருக்கேன் அது மாதிரி இந்த இடத்துல ரவுண்ட் இருக்கணும் அழகாக ரவுண்ட் பண்ணி வெட்டுங்க இது 39 இன்ச் சீட்டு உயரம் 40 1/2 உள்ள இடுப்பு 34 1/2 உள்ள பேண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் பையங்களுக்கு வெட்டிட்டு இருக்கேன் சின்ன பசங்களுக்காக வெட்டிருக்கேன் பிளஸ் டூ பசங்களுக்காக வெட்டிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க இந்த இடத்துல அழகா இப்படி வந்துடும் வெட்டிட்டேன் எல்லாமே வெட்டப்பட்டது இப்ப ஃப்ரண்ட் பார்த்த மாதிரி பேக் பார்க்க போறீங்க இது ஃப்ரெண்டு ஓகேவா ஃப்ரெண்டும் பாருங்க இப்போ அழகாக அந்த பேக்கும் ஃப்ரெண்டும் அழகாக போட்டிருப்பேன் இப்போ பேக்கை தனியாக எடுத்து காட்ட போகிறேன் இப்போ ஃப்ரெண்டு எடுத்துறேன் எடுத்துட்டேன் இதை பாருங்க பேக்கில் அழகாக உங்களுக்காக தான் டீஸ் போடுறேன் இல்லைனா நான் போட மாட்டேன் உங்கள் நீங்கள் காட்டுறதுக்காக டீஸு இது முட்டி இது சீட்டோட அளவு இது இடுப்போட அளவு இது பேக்கு தான் அப்படி போட்டு காட்டுறேன் உங்களுக்காக தான் காட்டுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் பாயிண்ட் வரைய போகிறேன் கட் பாயிண்ட் வர்றது வரையிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் எதுக்கு சீட்டை உள்ளே போட்டேங்கிறது எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த கட் பாயிண்ட் வரைஞ்சிட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு பேண்ட் இசிங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அர்த்தாட் பண்ணிக்கோங்க பாருங்கிட்டேன் இப்போ கட் பாயிண்ட் வரைய போகிறேன் 45 சீட்டுனா என்ன பண்ணணும் கட் பாயிண்ட் எவ்வளோ வைக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து டாட் 1/2 வச்சேன் இது எவ்வளோ இருக்குது 9 1/2 8 பிளஸ் 9 1/2 இந்த இடத்துல இருக்கு 9 1/2 பாதி 4 1/2 வச்சுக்கோங்க 4 1/2 வச்சு இந்த இடத்துல 3 இன்ச்சு இறக்கிங்க கட் பாயிட்டு 3 இன்ச்சு இறக்கம் 3 இன்ச்சு வச்சுட்டேன் இப்ப 40 இன்ச்சு சீட்டுனாக்கா 5 1/2 கப்பு 40 பிரிச்சா 10 10 பாதி 5 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சிருந்தேன் கட் பாயிட்டு இங்கிட்டு 2.5 புள்ளி இங்கிட்டு 2.5 புள்ளி வச்சுட்டேன் கட் பாயிட்டு வரைகிறேன் கட் பாயிட்டு அழகா வரைஞ்சி கொடுத்துட்டு அவங்க பாட்டு தச்சு கீழே கொண்டு வந்துருவாங்க கட் பாயிட்டு அழகா வரைஞ்சிட்டேன் இங்க அர்காத்து இப்படி டாட் இப்படிதான் பிடிப்பாங்க இப்ப எல்லாமே உங்களுக்கு அழகா வரைஞ்சி காமிச்சிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அழகா கட் பாயிட்டு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் கட் பாயிட்டு பக்காவா இருக்கும் இப்படிதான் கட் பாயிட்டு வரையணும் கட் பாயிட்டு பாத்தீங்கன்னா இடுப்பு இந்த இடுப்பு எவ்வளவோ பாதியை பிரிச்சு கரெக்டா கட் பாயிட்டு வைக்கணும் கட் பாயிட்டோட அகலத்தை கரெக்டா வச்சிட வேண்டியது எல்லாம் வச்சுட்டோம் இப்ப ஏன் இந்த ரவுண்ட வந்து நான் உள்ள போடுறேங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும்
எவ்வளவுதான் டைட்டா இருந்தாலும் அந்த பேண்ட் வந்து இசி அப்படியே நல்லா இசிஞ்சு கொடுக்கும். என்னதான் நீங்க பேண்ட் டைட்டா போட்டா டைட் அப்படியே லூஸ் அடிக்கும், பேண்ட் வந்து நச்சுன்னு உட்காரும். நீங்க வெளியே போட்டீங்கன்னா இழுத்தா வராது, ஏன்னா நான் கிராஸ்ல விட்டிருக்கேன், பேக்கை வந்து கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்றதுனால இழுத்து அப்படியே பேண்ட் போட்டா நச்சுன்னு போய் உட்காரும். இப்படி இழுத்து அப்படியே இசையணும், அந்த சீட் அளவு இசையணும். இசைஞ்சா வந்து பேண்ட் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பேண்ட் இன் பண்ணி நின்னாங்கன்னா அந்த ரவுண்ட் அழகா பெருசு பண்ணணும். பெருசு பண்ண பெருசு பண்ண அப்படியே போய் அழகா போய் உட்காரும். இப்ப பேக் பாத்துட்டீங்க, இப்ப சென்டர் பாத்தீங்கன்னா எல்லா ஃபாரின் பேன்லயும் அயன் பண்ண இங்க வரும், இந்த கிரீஸ் வந்து இங்க வரும். அந்த சென்டர் இப்ப காட்ட போறேன் எந்த அளவுக்கு பேக்ல சென்டர் வரும். இங்க வரேன், 15 இன்ச் வச்சிரும், இந்த இடத்துல 7.5 வரும், ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ட்ரைட்டா வரும், பேக்ல வந்து இப்படிதான் கிரீஸ் வரும். பேண்ட் தேய்ச்சா இந்த இடத்துல கிரீஸ் வரணும். வந்தாதான் மாஸ்டர் கமர்சியல் டிசைனர். இப்ப பேண்ட் தேய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்ட் தேய்ச்சா இது பேக் சென்டர் இப்படி வரணும். பேக் சென்டர் இப்படி வந்து இந்த இடத்துல முடிஞ்சா நீங்க ஃபாரின் பேண்ட் போற பாருங்க, இந்த இடத்துல தான் கிரீஸ் முடியும். அழகாக இப்படி முடிஞ்சு பேண்ட் இப்படியே போகும். இப்படியே போறத நீங்க பாத்தீங்கன்னா கிரீஸ் போட்டாங்கன்னா நச்சுன்னு போய் பேண்ட் உட்காரும். இப்படியே போகும், இப்படிதான் பேண்டே போகும். பேண்ட் வந்து பின்னாடி அயன் பண்ணீங்கன்னா இந்த கோட்ல தான் வரும். இது பேக்ல நான் வரைஞ்சு காமிச்சிட்டேன், இப்படிதான் கிரீஸ் போகும். ஃப்ரண்ட்ல வந்து இப்படி கிரீஸ் வரும், பேக்ல வந்து அழகா சீட்ல வந்து இப்படி கிரீஸ் போகும். இந்த மாதிரிதான் இதுல வந்து இப்படி அயன் பண்றோம், இந்த இடத்துல கிரீஸ் வரும், சென்டர் கிரீஸ் வரும். பேக்ல வந்து அழகா இப்படி போய் இப்படி சீட்ல இப்படி திரும்பணும். இப்படி திரும்பினாதான் இது மாஸ்டர் டிசைனர் கட்டிங். இந்த கட்டிங் வந்து அப்படியே பேசும், இந்த இப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே போகும். அந்த பேண்ட் இப்படி இழுத்து பாருங்க, அப்படியே எதுவுமே அப்படியே இசையும். பேண்ட் போட்டா டைட்டா, என்ன டைட்டா போட்டாலும் நச்சு 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 நச்சுன்னு பேண்ட் உட்காரும். முன்னாடி வந்து சுருக்கமே வராது. ஃப்ரெண்ட்ல வந்து இன் பண்ணி நின்னா அப்படியே இன் பண்ணி நின்னா அழகா அந்த இன் பண்றது வந்து அழகா இருக்கும். அப்படியே போட்டாங்கன்னா நச்சுன்னு அப்படியே பிளைனா இருக்கும். இந்த ரவுண்டு பாருங்க, இதுக்கு இதுக்கு பாருங்க ரவுண்டு எவ்வளவு அழகா வெட்டியிருக்கேன் பாருங்க. இது ஃப்ரண்ட் ரவுண்டு, இது பேக் ரவுண்டு, இது ஃப்ரண்டு, இது பேக் ரவுண்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்படிதான் இந்த ரவுண்டை பெருசு பண்ணி தான் வெட்டணும். சின்னதாக வெட்டினா இந்த இடம் பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கிட்டு பேண்ட் போட்டால் நல்லாவே இருக்காது, காலை தூக்க முடியாது, காலை இறக்க முடியாது. இந்த ரவுண்டை வெட்டிட்டீங்கன்னா அவன் காலை எப்படி வேணா வண்டியில் தூக்கலாம், எப்படி வேணா இறங்கலாம். அதனால இந்த முறையில வெட்டுங்க, இந்த முறை தான் சிறந்த முறை. உள் வாங்கி வெட்டணும். இந்த பக்கம் பேண்டை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பேண்டை இப்படி திருப்பிடணும். சீட்டை மட்டும் திருப்பிட்டீங்கன்னா திருப்ப திருப்ப என்னன்னா இது அப்படியே லூஸ் அப்படியே பாருங்க, பேண்டை எப்படி இசையுது பாருங்க, அப்படியே இசையும். என்ன எவ்வளோ எடுத்தாலும் அப்படியே வரும். நீங்க ஃபாரின் பேண்ட் எல்லாம் பிரிச்சு பாருங்க, இப்படிதான் வெட்டியிருப்பாங்க. இது கமர்சியல் மாஸ்டர் டிசைனர் கட்டிங். இதை கத்துக்கணும்னா ரொம்ப ஈஸியான முறை, என்கிட்ட வந்தே தீரணும். இது கடையில் வெட்டும் ரகசியம். ஜென்ஸ் கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேண்ட் வெட்டி பாருங்க, நச்சு நச்சுன்னு இருக்கும். பேண்ட் போட்டா கஸ்டமர் உங்களுக்கு திருப்பி திருப்பி கொண்டு வந்து பேண்டை கொடுப்பாங்க. இந்த முறையில் வெட்டுங்கள், இது கடையில் நடக்கும் ரகசியம். இப்ப வந்து இதுல வந்து கேன்வாஸ் ஜிப்பு எல்லாம் வச்சு கேன்வாஸ், இது வந்து பட்டி கேன்வாஸ், இது பட்டி வந்து இடுப்புக்குள்ள கேன்வாஸ். இது ரெண்டு மொத்தம் மூணு பேண்டு, ஒயிட் பேண்ட் நான் வெட்டிருப்பேன், மூணு பேண்ட் வெட்டிட்டேன். மூணு பேண்ட் வெட்டுறதே எல்லாரும் பாருங்க, மூணு பேண்ட் வெட்டிட்டேன். ரெண்டு பேண்ட் இப்போ மூணு பேண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு எப்பவுமே ரெண்டு கலர் டார்க்கு ஒரு ஒயிட்டு கொடுப்பாங்க. இப்ப ரெண்டு பேண்டுக்குள்ள கேன்வாஸ், இது ஒரு பேண்டுக்குள்ள மூணு பேண்டு, உங்களுக்கு தனியா காட்டுறதுக்காக ஒரு கேன்வாஸ் எல்லாமே வெட்டி அழகா வச்சிருவேன். அது மாதிரி கட் பாயிட்டு, ரெண்டு கட் பாயிட்டுக்கு இது சிங்கிள் கட் பாயிட்டு அழகா வச்சிருப்பேன். எல்லாம் வச்சுட்டு நூல்கண்டு எல்லாமே மூணு நூல்கண்டு வச்சுட்டேன். இது டார்க்கு, இது லைட்டு, இது ஒயிட் கலர் பண்ணுக்கு, இது பச்சை கலர் பண்ணுக்கு. எல்லாமே கம்பெனி ப்ராடக்டா இருக்கணும், எதுவுமே கம்பெனி இல்லாம பண்ணக்கூடாது. இந்த நூல்லாம் இசிஞ்சா இந்த நூல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அப்படியே பேண்ட் கிழிஞ்சாலும் இந்த நூல் போகாது. அது மாதிரி இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்ட் தான் கொடுக்கணும். அமிட்டோ இல்லைன்னா டோரோ இந்த மாதிரி வரதமான இந்த மாதிரி கோர்ஸ் கம்பெனி தான் வாங்கி கொடுக்கணும். பாருங்க அந்த பேண்டுக்குன்னு ஒரு நூல் இருக்கு, எதுவுமே ஆகாது, பிட்டு கூட நகராது. அதனால இது மாதிரி இருக்கணும். அப்புறம் ஜிப்பு, ஜிப்பு நல்ல ஒய்கேகே இந்த மாதிரி மாடல் நல்ல தரமான ஜிப்பு தான் இருக்கணும். எதுவுமே கம்பெனி ஜிப்பாக தான் இருக்கணும், கம்பெனி இல்லாமல் ஒட்டுறக்கூடாது. இப்போ ஒயிட் ஜிப்பு மூணு ஜிப்பு வச்சுட்டேன், மூணு ஜிப்பு இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு பாக்கெட் துணி, பாக்கெட் துணி மூணு பேண்ட்டுக்கும் கரெக்டாக பாக்கெட் துணி வச்சுட்டேன். இந்த இதுதான் பாக்கெட் துணி, இதெல்லாம் பாக்கெட் துணி நம்ம வச்சுட்டோம். இதெல்லாம் எல்லாமே நான் வச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. பாக்கெட் துணி, பட்டி, நூல்கண்டு, ஜிப்பு எல்லாம் வச்சு நான் கொடுத்து அனுப்புவேன். கொடுத்து அனுப்பிச்சு சாயங்காலம் தச்சு என்கிட்ட வந்துடும், தச்சு டெலிவரி பண்ணிடுவேன். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து சீட்டு வந்து எல்லாமே நான் பண்ணாலும் நம்ம மார்க் பண்ணி தான் கொடுக்கணும். ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பேண்ட்டு நான் போட்டேன், செகண்ட் பேண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். தப்பு பண்ணிடுவாங்கிறதுக்காக கரெக்டாக இங்கே மார்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணி ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் நம்ம மித்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த சீட்டை முக்கியமாக மார்க் பண்ணி கொடுக்கணும். இது வந்து துணி ஒருவேளை பத்தனாக்கா அடிஞ்சால் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போட்டால் பேண்ட் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு கள்ளி போட்டு தச்சுன்னா பேண்ட் அழகாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அழகாக வரைஞ்சி தான் நீங்கள் கொடுக்கணும். வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணாமல் கரெக்டாக இந்த கோட்லேயே தச்சு கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே இந்த கோட்டில் தான் தைக்கணும். இங்கே தைக்கும் போது இந்த கோடு இருக்கும், இது லூஸ் பண்ணுறதுக்காக இங்கே தான் தைப்பாங்க. இங்கே தச்சுட்டு அழகாக கொண்டு வந்து பேண்டை முடிப்பாங்க. பாருங்கள், இது எல்லாமே நான் வச்சு கொடுத்துருவேன். வச்சு கொடுத்து நூல்லாம் வச்சு இப்படி வச்சு
கட்டிங் போகும். கட்டிங் போயிட்டு சாயங்காலம் தச்சு என் கடைக்கு தேய்ச்சி கொண்டு வந்து மாட்டிடுவாங்க, நான் காசு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இந்த மாதிரி நீங்க வெட்டீங்கன்னா சிறந்த தையல் கலைஞர் நாங்க மாற முடியும், பெரிய காசை நீங்க ஈட்ட முடியும். இதுதான் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வெற்றியாளர் ஆக முடியும். இப்ப நான் பேண்ட் வெட்டினேன், மித்தவங்க பேண்ட் வெட்டுறதுக்கு நான் வெட்டுறதுக்கு வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கும். எல்லாமே முறையோட இருக்கும், முறை தவறி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு கணக்குக்குள்ள வச்சு வெட்டணும், அப்பதான் கடையில் நடக்க ரகசியம். பேண்டுக்கு என்கிட்ட பேட்டர்ன் இருக்கு, பேண்டுக்கும் வந்து நான் சில ரகசியத்தை சொல்ல போற அட்டவணை வெளியிடுவேன். பேண்டுக்கு ஒரு அட்டவணை இருக்கு, சட்டைக்கு அட்டவணை இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த அட்டவணையெல்லாம் சுடிதார் இப்ப வந்து ஜாக்கெட்டுக்கு வெளியிட்டு இருக்கு, அடுத்தது சுடிதார், அதுக்கப்புறம் சட்டை, அப்புறம் பேண்டுக்கு வெளியிடுவோம். ஒவ்வொன்றா தான் வெளியிடுவேன். அதெல்லாம் கடையில் இப்படி மாட்டிக்கிட்டு நீங்க பாட்டு வெட்டி தைக்க வேண்டியதான், வெட்டி தச்சுக்கிட்டே இருக்கல. விடை இருக்கும், விடையை வச்சு நீங்க தைக்க வேண்டியதான். அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு, பேண்ட்டுக்கு ஒரு விடை இருக்கு. அந்த விடையை வச்சு நீங்க பாட்டு வெட்டி பேண்டை தச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும். அது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை பார்த்த அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம ஜென்ஸ் பேண்ட் வெட்டினதை பார்த்தோம், ரொம்ப ஈஸியா பார்த்தோம். ஃபிளீட் இல்லாத பேண்ட் பார்த்துருக்கோம். ஃபிளீட் வைக்கிறப்ப ஒவ்வொரு மாடலையும் நான் போடுவேன், பாக்குற போடும்போது பாதி இது கடைக்குள்ள எப்படி வெட்டுறாங்க, இப்படி வெட்டினாதான் நீங்க வெற்றியாளராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தச்சு டெமோ பார்க்க போறீங்க. இப்ப பேண்ட் இதுல அளவெடுக்க முறையும் பார்க்க போறீங்க. அளவெடுக்க முறையும் பார்த்து சிறந்த வெற்றியாளராக மாறுங்க. சிறந்த வெற்றியாளர் ஆகுவதற்கு நான் வாழ்க தையலகம் வளர்க்க தையல்கலைன்னு சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க, என் குருநாதருக்கு நன்றியை சொல்லிட்டு, வேதாந்திர மகிழ்ச்சிக்கு நன்றியை சொல்லிட்டு, முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த பயிற்சிக்குள் சொல்ல போறோம், அடுத்த பயிற்சிக்குள்ள சொல்ல இதோ டெமோவை பார்க்க போறீங்க. முன்ன டெமோவா இதை தச்ச டெமோவை பார்க்க போறீங்க. டெமோ பார்க்க டெமோவிலையும் நான் எப்படி உள்ள பெரட்டி கட் பாயிட் எப்படி தச்சிருக்காங்க, டிக்கெட் பாயிட் எப்படி போட்டிருக்காங்க, கிராஸ் பாயிட் எப்படி போட்டிருக்காங்க, நாங்கள் எப்படி லேபிள் வைக்கிறோம், இதை வந்து நீங்க பார்க்க போறீங்க. இதை பார்த்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கரெக்டா பாருங்க. இது ஜென்ஸ் தைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். ஜென்ஸ் கடையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய மேன்மைக்கு வர்றதுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் மெதுவாக பாருங்கள், வாருங்கள். இதோட டெமோவை பார்க்க செல்வோம். சைடு பாயிண்டோட லெங்க் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த ரவுண்டு கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பேன். கரெக்டா எல்லாமே கரெக்டா பாயிண்ட் போட்டிருப்பாங்க. இதுல வந்து இந்த கிராஸ் பாயிண்ட் ஓபன் ஆகாம இருக்கிறது இங்க ஒரு துணி வச்சு மறைச்சிருப்பேன். அதே மாதிரி இங்கே ரெண்டு பாயிண்ட் வந்து கிராஸ் பாயிண்ட்டுக்கு சைடில் வந்து தையல் போட்டிருப்பாங்க. என்னுடைய கிரீஸில் தான் இந்த பாருங்கள் கரெக்டாக கிரீஸ் வந்திருக்கும், இந்த கோட்டில் தான் கிரீஸ் வரணும். நான் அடிங்காலில் நான் துணி வச்சிருப்பேன், துணி எப்போவுமே வந்து லூஸ் பண்ணுறதுக்காக துணி வச்சிருப்பேன். இந்த சைடும் துணி வச்சிருப்பேன், எதுக்குனாக்கா நாளைக்கு வந்து துணி இங்கே பாருங்க உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா என் துணியிலேருந்து அரைஞ்சி தள்ளி தான் வைப்பாங்க. இது எதுக்குனா ஃபினிஷிங்காக இருக்கணும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா துணி உள்ளே வச்சிருப்பேன். எதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் லூஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாயிண்ட், இங்கே ஒரு டிக்கெட் பாயிண்ட் வச்சிருக்கேன். பேண்ட் கிளாத்துலாம் டிக்கெட் பாயிண்ட் போடணும், எதுக்குன்னா சட்டை கிளாத்தில் போட்டு இன் பண்ணால் வெளியே அசிங்கமாக வந்துடும். பேண்ட் கிளாத்தில் தான் டிக்கெட் பாயிண்ட்டே போடணும், இது முக்கியமான விஷயம். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். எப்பவுமே சட்டை கிளாத்தில் போட்டுறாதீங்க, இன் பண்ணால் வெளியே வந்துடும். அது இன் பண்ணால் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நான் கீழே கட்டிங் பண்ணி தான் போடுவேன். கட்டிங் பண்ணி உள்பக்கம் தான் டிக்கெட் பாயிண்ட் இருக்கும், வெளிப்பக்கம் வராது. என்ன பண்ணாலும் வெளிப்பக்கம் வராது. இப்போ முன்னாடி கிராஸ் பாயிண்ட் பார்த்துட்டீங்க, எப்படி ஃபினிஷிங் இருக்குமா, ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சு கரெக்டாக ரவுண்டு போயிருக்கும். அது மாதிரி ஊக்கும் கரெக்டாக அடிச்சிருப்பாங்க, பர்ஃபெக்டாக ஊக்கு இருக்கும். இப்போ பின்பக்கம் காட்ட போகிறேன், எல்லாமே ஊக்கு நான் போட்ட அந்த வரைபடத்தில் தான் கரெக்டாக வரும். இந்த வரைபடம் நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறீங்க, பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், சீக் பேக்கில் வந்து கரெக்டாக லைனிங்லாம் வந்து பேண்ட் கிளாத்தில் தான் போடுவோம். இது பைப்பிங் தேவையில்லை, ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தேவையில்லை. கட் பாயிட்டு போட்டுருக்க, கட் பாயிட்டு ஃபினிஷிங் பேண்ட் கிளாத்தில் தான் கட் பாயிட்டு இருக்கும். எல்லாமே கட் பாயிட்டு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன டீஸ் போட்டனோ அந்த டீஸில் தான் தப்பாங்க. கரெக்டாக அந்த டீஸ் இருக்கும், ஒரு இந்த நான் போட்ட கோடை தவிர மாறவே மாறாது. கரெக்டாக கோட்டில் தான் இடுப்பு போயிட்டுருக்கோம். அதனால் எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து கோடு, அதனால தான் கோடு போட்டு வெட்டு முறை தான் கடையில் நடக்கும் ரகசியம். எல்லாமே பாருங்கள் கரெக்டாக கோட்டில் தான் போயிட்டுருக்கோம், எல்லா பக்கமும் ஜிப்பு வரைக்கும் கோட்டில் தான் போகும். எந்த வகையான தப்பும் வராது, தப்பாக தைக்கவே மாட்டாங்க. இந்த கோட்டில் தைச்சி பேண்ட் போட்டோன்னா பக்காவாக இருக்கும். எல்லாமே நான் வரைஞ்சி கட் பாயிட்லேருந்து நான் வரைஞ்சி காமிச்சேன். பேக்லையும் பாருங்க அந்த கிரீஸ் வந்து கரெக்டாக, அந்த கிரீஸ் எங்கே போகுது பாருங்க, பேக் கிரீஸ் கரெக்டாக இங்கே போய் நிற்கும். இதெல்லாம் நான் வரைஞ்சி கொடுத்த விஷயம், எதுவுமே மாறல. இது மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்தது வந்து எல்லாமே இப்படி தான் கடையில் விட்டுற ரகசியம். இப்போ வந்து அளவெடுக்கு சட்டை வந்து சட்டை வரும்போது நான் அளவெடுக்கு முறையும் நான் சொல்ல போகிறேன். இது வந்து எல்லாருமே பார்த்துட்டீங்க, ஜென்ஸ் கடை வச்சுக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டு முறை விட்டீங்கன்னா உங்கள் கடை எப்போவுமே நம்பர் ஒன்ல இருக்கும். இது ஸ்கூல் யூனிஃபார்ம். இப்போ என்ன பண்றாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, ஒயிட் பேண்ட் அவங்க கொடுத்ததுதான். ஒயிட் பேண்ட் நான் வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளை பேண்ட்டும் தைச்சுப்போம், கலர் பேண்ட்டும் தைச்சுப்போம். மொத்தம் மூணு பேண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம், ரெண்டு கலர் ஒரு ஒயிட்ல தப்போம். ஒயிட் இது மாதிரி தான் நான் தச்சு வச்சிருக்கேன். இது மாதிரி எல்லாரும் தச்சு
சிறந்த தையல் கலைஞனாக மாறுங்கள், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாறுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜென்ஸ் டெய்லருக்கு பூரா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து இது நல்ல அவங்களும் சிறந்த கடைக்கு இதை வெட்டுறதுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ஸ் கடைக்கு இப்ப லேடிஸ் தான் அதிகமா பாக்குறீங்க, இருந்தாலும் ஜென்ஸ் அதிகமா பாக்காதனால அந்த ஜென்ஸ் வாடிக்கையாளர் அவங்களுக்கு பூரா இந்த யூடியூப் நேரலுக்கு பூரா தள்ளி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது எல்லாம் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, என் குருநாதருக்கு நன்றி சொல்லிட்டு, முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு, வேதாந்திர மகரிஷி சோபும் நிச்சயமாக ஜென்ஸ் பேண்ட் வந்து இவ்வளவு பெண்கள் பார்க்கல, ஆனா என்னோட யூடியூப் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க. இதையும் பெண்கள் பார்த்து மகிழுங்கள், இந்த யூடியூப்ல இருக்க அனைவரும் பார்த்து மகிழுங்கள். இது அடுத்த உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகும்போது வாழ்க வைக்கணும், வாழ்க வளமுடன்.